Hello friends, welcome back to my channel Inspire the World. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போறோம். இது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் கிளிக் பண்ணி வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க ஆல் பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு மிஸ் ஆகாம நோட்டிபிகேஷன்ஸ் வரும். வாங்க வீடியோக்குள்ளார போலாம். பொதுவாக வீட்டில் இருக்க பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நேரம் செலவு பண்ணுறது இடம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கிச்சனாக தான் இருக்கும். இந்த அவசர உலகில் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலை பார்த்துட்டு சம்பாதிச்சுக்கிட்டே வீட்டையும் கவனிச்சுக்கிறாங்க. இந்த ஈஸியான டிப்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இல்லத்தரசிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ புதுசாக கல்யாணமானவங்களுக்கு, பேச்சுலர்ஸ்க்கு, எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு டிப்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலையை சுத்தம் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்க என்ன பண்ணணும்னா வேர்க்கடலையை மொத்தமாக வாங்கி ஒரு கடாயில் 5 நிமிஷம் லேசாக சூடேற வதக்கி ஒரு காட்டன் துணியில் மூட்டையாக கட்டிக்கோங்க. அந்த சூட்டோட லேசாக தரையில் வச்சு தேய்ச்சிங்கன்னா சுலபமாக கடலை தனியாகவும் தோல் தனியாகவும் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் பூரி வடெல்லாம் எடுக்கிற இரும்பு சன்னியில் போட்டு சலிச்சிங்கன்னா வேர்க்கடலை தனியாக கிடச்சிரும். இந்த கடலையை அழகாக ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த வேர்க்கடலை தோலை வந்து தனியாக வந்ததை குப்பையில் போடுறதுனால நம்ம வீட்டே வந்து குப்பைப்படுத்த தேவையில்லை. நெக்ஸ்ட் டிப் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக மிக்சியில் ஏதாச்சும் ஒரு வித்தியாசமான பொருளை போட்டு அரைக்கிறப்ப அதில் இருக்கிற வாசம் வந்து பார்த்திங்கன்னா ஜாரோடு சேர்ந்து ஒட்டிக்கும். நம்ம என்ன தான் செஞ்சாலும் அந்த வாசத்தை போக்க முடியாது. மிக்சி ஜார் சுத்தம் செய்கிறதுக்கு கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி அதோட கொஞ்சம் பல் தேய்க்கிற டூத் பேஸ்ட்டை கலந்து ஒரு சுத்தம் சுற்றுனிங்கன்னா எந்த விதமான வாசனையும் ஜாரை விட்டு ஈஸியாக போயிடும். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பல் தேய்க்கிற பயன்படுத்துகிற டூத் பேஸ்ட் வந்து காலியான பிறகு நம்ம தூக்கி எறிஞ்சிருவோம். அதை இனி அப்படி செய்யாதீங்க. என்ன பண்ணுறீங்கன்னா அடிப்பாகத்தை மட்டும் பாதியாக வெட்டி எடுத்துக்கோங்க. உள்ளே இருக்கிற டூத் பேஸ்ட்டை தண்ணி விட்டு கழுவி சுத்தம் செஞ்சுட்டு அதை வந்து நீங்கள் டூத் பேஸ்ட்டோட இருக்காமல் பார்த்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் டூத் ப்ரஷ்ஷோட மூடியாக பயன்படுத்திக்கலாம். டூத் ப்ரஷ் வந்து மூடி இல்லாமல் இருந்துச்சுன்னா அது மேலே உட்கார ஈ, எறும்பு, பூச்சி இதனால் ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் டூத் ப்ரஷ் வந்து வாங்குறப்ப மூடியோடு வாங்குங்க. இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு பாதுகாப்பாக மூடிவிங்க. அடுத்த டிப் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சமையலறையில் சமைச்சிட்ருக்கப்போ ஏதாச்சும் பால், குழம்பு, ஏதாச்சும் உணவு வந்து தீஞ்சு போகிறபடி செஞ்சிட்டிங்கன்னா சமையலறை ஃபுல்லாக அந்த வாடை வந்து விட்டு சீக்கிரம் போகாது. இந்த தீஞ்சு போன வாடையை சமையலறை விட்டு போக ஒரு பழைய தவா இல்லைனா இரும்பு வாணலியை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சம் காப்பி பவுடரை ஊற்றி சூடு ஏற்றி புகை வர செஞ்சால் போதும். வீடு ஃபுல்லாக நல்ல மனம் வீசும். தீஞ்ச வாடை கொஞ்சம் கூட வராது. மேலும் இந்த வாசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சமையலறையில் இருக்கிற குட்டி குட்டி கரப்பம்பூச்சிகள் தலை தெறிக்க ஓடிடும். உங்கள் கிச்சனே சுத்தமாயிடும். முயற்சி செஞ்சு பாருங்கள். அடுத்த டிப் வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா நெய் டப்பாவில் நெய் வந்து காலியானாலும் அதில் இருக்கிற அடி நெய்யை நம்மளால் பயன்படுத்த முடியாது. இதுக்கு வந்து ஒரு சூப்பரான டிப்ஸ் இருக்குது. கொஞ்சம் லேசாக தண்ணியை சுட வச்சு அந்த டப்பாவில் ஊற்றி ஒரு குலுக்கு குலுக்குனிங்கன்னா நெய் ஃபுல்லாக தண்ணியோடு கலந்துரும். டப்பா வந்து பிளாஸ்டிக்காக இருக்கிறதுனால தண்ணி வந்து ரொம்ப சூடாக ஊற்றக்கூடாது. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த தண்ணியை ரசம், சாம்பார் ஊற்றி பயன்படுத்திக்கோங்க. இந்த தகவல் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்தை தெரிவிங்க. மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லோரும் சேஃப்டியாக இருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். பாய்.